ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம இல்லறமில் பார்க்க போகிற ரெசிபி கருப்பு உளுத்து வடை. இந்த வடை வந்து திருப்பதி பெருமாள் கோவிலில் விசேஷமாக செய்யக்கூடிய வடை. இது செய்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் இல்லறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு முழு கருப்பு உளுந்தை எடுத்துக்கோங்க. இது முழு உளுந்தாக இருக்கிறதுனால இது வந்து ஊறுறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். அதனால் உங்ககிட்ட தோலோடு இருக்கிற உடைச்ச உளுந்து இருந்தால் நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். உடைச்ச உளுந்து வந்து ஒரு 2 மணி நேரத்துலேயே ஊறிடும். இது ஊற வைக்கும் போதே நல்லா கழுவிட்டு வந்து ஊற வச்சிடுங்க. நம்ம ஊறினதுக்கப்புறம் கழுவினோம்னா தோல் வந்து வந்துடும். இந்த வடை செய்கிறதோட ஸ்பெஷலே வந்து தோலோடு செய்கிறது தான். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு நம்ம அரிசியும் ஊற வைக்கணும். நீங்கள் வந்து இதனோடையே சேர்த்து ஊற வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லைனா கொஞ்சம் நேரம் கழித்து ஊற வச்சுக்கிறதுனாலும் பரவாயில்ல. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு, அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி இருக்கு. இப்போ பாருங்கள், பருப்பு வந்து நல்லா ஊறிட்டு தோல் வந்து வெடிச்சு வந்திருக்கு. அதனால தான் இப்போ கழுவினோம்னா தோல் வந்து தனியாக வந்துடும், அப்புறம் தண்ணியோட போயிடும். அதனால தான் நம்ம வந்து முதலையே இதை கழுவிட்டு வைக்கணும். இப்போது இதை தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்தி இதை வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி அரிசியில் இருக்க தண்ணியையும் வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கோங்க. இதனோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகும், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்திட்டு, கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்திட்டு தண்ணி விடாமல் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது வந்து தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு மறுபடியும் நல்ல கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம நார்மலாக உளுந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி இல்லாமல் இந்த வடைக்கு வந்து நம்ம நல்லா கெட்டியாக தான் அரைச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இதையும் நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த வடைக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் வந்து எதுவுமே போடுறது கிடையாது. இந்த மிளகு, சீரகம், இஞ்சியினுடைய காரம் மட்டும்தான் இந்த வடைக்கு டேஸ்ட்டு. இதுவே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அடுத்தது, இந்த வடையை தட்டுறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வடை தட்டுறதுக்கு ஒரு வாழை இலையோ, அப்படி இல்லைனா ஒரு ஜிப்லாக் கவரோ கூட எடுத்துக்கோங்க. முதல்ல கையை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு வாழை இலையிலையும் தடவிடுங்க. கொஞ்சமாக மாவை எடுத்து சின்னதாக உருண்டை பிடிச்சிட்டு வாழை இலையில வச்சுட்டு நல்லா வந்து மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த வடைக்கு வந்து நல்ல மெலிசாக கொஞ்சம் பெருசாக வந்து தட்டிக்கணும். நம்ம வந்து தட்டையெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இதில் வந்து நீங்கள் ஓட்டை நடுவில் போடுறதில்ல, வேணும்னாலும் போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ இது தட்டினதுக்கப்புறமா இதை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து காய வச்ச எண்ணெயில் பொறிச்சி எடுத்துடுங்க. பாருங்கள், நான் ஏற்கனவே வந்து எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன். இதில் போட்டு இப்போ பொறிச்சி எடுத்துடலாம். பெருமாளுக்கு படைக்கிறதுக்கு செய்கிற இந்த வடை வந்து நெய்யில் வந்து பொறிச்சி எடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு வந்து நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா எண்ணெயில் கூட பொறிச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு 3-4 ஸ்பூன் வந்து நெய் இதில் கலந்து விட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போது இதே மாதிரி நான் நடுவில் வந்து ஓட்டை போட்டு இந்த 2 வடையும் செஞ்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ இதையும் நான் வந்து பொறிச்சு எடுத்தாச்சு. இதையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நீங்களும் இதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வடை செஞ்சு தலையே போட்டு பாருங்கள். இது வந்து பெருமாளுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு வடை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.